போயிட்டான் சார். அவன் கலசத்துக்கு டார்ச் அடிச்சு முடிச்சிட்டான். இப்போ அவன் மூஞ்சில் அடிப்பான் பாருங்களேன். பல்ப் மட்டும் பீஸ் போயிருச்சுன்னு வச்சுங்க சார். நாளைக்கு காலையிலேயே ரெண்டு பண்ணி அடிச்சு எட்டுன்னு வந்து கோயில் முன்னாடி போட்டுருவானுங்க சார். அதுக்கப்புறம் தெய்வ குத்தம் அது இதுன்னு சொல்லி கோயிலே இழுத்து மூடிடுவானுங்க சார். ஆமாம் சார். அதுக்கப்புறம் மக்கள் மனசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயில் இருக்கிறதே மறக்கடிச்சிருவானுங்க சார். எதுக்கு? அதான் சார் இருடியும். என்னடா இது, ரெண்டு நாள் இடியுடன் கூடிய மழை பெஞ்சுது, இது மேல வேலையே விழும். இவன் மேல ஒரு கண்ண வைங்க. இவன் எங்க போறான், என்ன பண்றான், யார பாக்குறான் நோட் பண்ணுங்க. இவனை ஸ்டேஷன்ல வச்சு உதச்சா பல உண்மைகள் வெளியே வரும். காப்பி மட்டும்தான் உனக்கு தெரியும். நாலு இட்லி ஒரு வடை 20. புரியலையே. நாலு இட்லி ஒரு வடை 20 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. 80 இட்லி 20 வடையா? அவ்வளோ சாப்பிட்ட வயிறு மாதிரி தெரியலையே. பொண்ணுங்கள்லாம் சாப்பிட்டா வயிறு தெரியாது. வேற எப்போ தெரியும்? நீ எல்லாம் வேற ஒருத்தன் சாப்பிட்டதுக்கு பில்லு கட்ட சரியான ஆள். பில்லு கட்டதான் என் பணம் இல்லை. ஓனர் தங்கமானவர், அள்ளி அள்ளி தருவார். போய் வாங்கிக்க. உலகத்திலே நடக்காத விஷயத்த சொல்றீங்க. விடவே மாட்டேன்டா. எந்த காலத்துலடா ஒரு ஆம்பளைக்கு
பொம்பளை சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கா. டேய், 10 லட்சம் செலவு வச்சு நாங்க ஹோட்டல் கட்டுவோம், நீங்க ஓசியா வந்து சாப்பிட்டு போறதுக்கு புது டெக்னிக் கண்டுபிடிப்பீங்களோ? பிகர் வந்து பில்லு கொடுக்கணும். டேய், உனக்கு பசி எடுத்தா கோயில்ல போய் அன்னதானம் போடுறாங்க கவர்மெண்ட், வாங்கி தின்னு. இல்ல ரோட்ல பிச்சை எடு, உனக்கு நான் தான் கிடைச்சேன், நானோட கிடைச்சேன். டேய், அன்னைக்கு 10 பேர் சேர்ந்து கூட ஒத்த அண்டா விளக்க முடியாம கருப்பா கிடக்கலடா. அந்த அண்டாவை இவன் கையில கொடுத்து வெள்ளையை விளக்க வை, இவனை வெளுத்து உள்ள வை. பாடுபடுத்துறாங்க. டேய், இந்த தம்பிட்ட எவன்டா பில்லு கட்டது? டேய், இந்த தம்பி என் புள்ள மாறுறா. டேய், யாரா வேன் கட்டது? நீ யாரா கேட்ட? முதலாளி, ரெடிமேட் சப்பாத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ரெடிமேட் இட்லி கேட்டிருக்கேன், இது என்ன ரெடிமேட் உள்ளையா? இவ்வளவு அறிவோடு நீ என்கிட்ட வேலை செய்யக்கூடாது, இன்னைக்கு உனக்கு கணக்கு முடிச்சு விடுறேன். முதலாளி, உங்க அறிவுக்கு அமெரிக்கா ஜனாதிபதியாவே ஆகலாம். இருப்பா, அப்பாவுக்கு பால் கொள் கட்டினா ரொம்ப பிடிக்கும். கட்டுறா பார்சல, அறிவு கட்ட ராஸ்கல், காதை ஏன் கடிக்க வர்றான்? என் பேர் ரோத்தா சண்முகம். சிங்கப்பூர் மலேசியா மக்களுக்கு ரோத்தானா என்னன்னு தெரியும், இந்தியாவுக்கு நான் தான் அறிமுகப்படுத்துறேன். அப்பாவுக்கு சிங்கப்பூர் கிருஷ்ணன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரா? ஏண்டா, நல்லா தானே போயிட்டு இருக்கு? இல்லம்மா, நேற்று அவரை பார்த்தேன். டேய், வாய முடுறா. சிங்கப்பூர்னாலே உங்க அப்பா சூனிய வச்ச பொம்மையில ஆணி அடிச்ச மாதிரி உடஞ்சு உடஞ்சு விழுந்துறாரு. ஏமா, சிங்கப்பூர் விஷயத்துல எதுவும் மர்மம் இருக்குடா. அன்னைக்கு அப்படித்தான், சிங்கப்பூர் டிவில இருந்து ஒரு பொண்ணு பேட்டி எடுக்க வந்தா. அப்போ என் பேர் பாப்பா, நான் சிங்கப்பூர் தொலைக்காட்சியில இருந்து வந்திருக்கேன். உலக தமிழர்கள் இருக்கும் இடத்தில் எல்லாம் ஊடுருவி உங்கள் விருப்பம் அறிய உங்கள் இல்லம் தேடி வந்துள்ளேன். பார்த்தா சைனா பொம்மை மாதிரி இருக்க, இவ்வளவு அழகா தமிழ் பேசுற. தமிழ், 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 தமிழ் என்ற சொல்லிற்கு 3 எழுத்து, அதை சொல்லும் உயிருக்கு 3 எழுத்து. நிறுத்துமா, அறுக்கிறது லோக்கல் கத்தியா இருந்தாலும் சரி, சைனா கத்தியா இருந்தாலும் சரி, நாங்க ஒத்துக்க மாட்டோம். நீ எதுக்கு வந்த சொல்லு? உங்களுக்கு பிடித்த உணவு வகை, உங்களுக்கு பிடித்த உடை, உங்களுக்கு பிடித்த பாடல், இதெல்லாம் சொன்னீங்கனா நாங்க சிங்கப்பூர்ல இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புவோம். இத பார்த்துட்டு யாராவது ஏதாவது எனக்கு வாங்கி தருவாங்களா? விருந்தோம்பல நேசிக்கிற தமிழர்கள் இப்படி மாறிட்டீங்க. தயவு செஞ்சு கோச்சிக்கதமா, 5 நிமிஷம் வெயிட் பண்ண, உள்ள போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துறேன். ஓகே, இப்ப வந்து கொஞ்சம் அப்படி லெஃப்ட்ல வாங்க, கொஞ்சம். ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் வாங்க. ஓகே மேடம், ஓகே மேடம், நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி மேடம். இந்த நிகழ்ச்சி சிங்கப்பூர்ல ஒலிபரப்பாகும் போது ஷூட்டிங்ல இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த நிகழ்ச்சியை பாப்பாரு. என்னது, சூப்பர் ஸ்டார் பாப்பாரா? வாவ். சிங்கப்பூர் ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சிய ரொம்ப ஆவலா பாத்துட்டு இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஸ்பெஷல் வணக்கம். யாரெல்லாம் என் வாழ்க்கையில விளையாண்டாங்களோ மூதேவி, அவங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. நிறுத்திடி, நிறுத்திடி. யார் இந்த புலி மூட்டை? He is my husband. Give respect. வணக்கம் சார், நாங்க சிங்கப்பூர் டிவில இருந்து வரோம். சாருக்கு வலி போறோம் போல, அந்த சாவி குத்த கொடுங்க. சால் அடிச்சிருவேன், கண்ண மூடி கண்ணத்துல இருக்கல, எல்லாரும் ஓடி போயிருங்க. ஏங்க ஏங்க, அவ எவ்வளவு அழகா தமிழ் பேசுறா தெரியுமா? இங்க பாருங்க, நான் இங்க இருக்கிறவ தானே வாயப்பயம்னு சொல்றேன். அண்ணா, நீ நீ சொல்லுமா? வாழை பழம். ஏண்டி சைனாக்காரி வாழைல வாழைப்பழம் நல்லா நுழைஞ்சா என்ன மெய் வந்து வணக்கம் வைக்க சொல்றியா? என்ன ப்ராப்ளம் மேடம், நீங்க கோச்சுக்கலன்னா நான் சார் கிட்ட கொஞ்சம் தனியா பேசட்டுமா? 15 வருஷம் நான் அவர் கூட தனியா தான் இருக்கேன், நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். இப்ப ஆமா, சிங்கப்பூர்காரங்களை ஏன் எனக்கு பிடிக்க மாட்டேங்க சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். அன்னைக்கு சிங்கப்பூர்காரிய கூப்பிட்டு ரூம்ல தனியா பேசினாரு, என்ன சொன்னாருன்னு தெரியல, பார்த்தா அழுதுகிட்டே ஓடுறா. உண்மைய சொன்னேன், எடுத்துக்கோங்க. நீ புடிச்சுக்கோ, கஷ்டம் இத வச்சுக்கோ.
ஐயா, போன வாரம் உங்களுக்கு டிஃபன் ஸ்பான்சர் பண்ணார்ல, அவரு இவர்தான். ஐயா, தர்மபுரமே மகாராஜா, நீ நல்லா இருக்கணும், உன் லவ் நல்லா இருக்கணும். ஒரு நிமிஷத்துல நம்ம தலைவரோட பட்டத்தை நமக்கு வாங்கி கொடுத்துட்டாலே. என்ன, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நான் எங்க போனாலும் பின்னாடியே வர முறைச்சு முறைச்சு பாக்குற. என்ன லவ்வா? என்ன உங்க ஃப்ரெண்டா ஏத்துப்பீங்களா? ஃப்ரெண்டாவா? ஃப்ரெண்ட்னு சொல்லி தப்பிச்சிட்ட. சரி, நான் உன்னை என் ஃப்ரெண்டா ஏத்துக்கணும்னா ரெண்டு பேருக்கும் ஒரு டீல் வச்சுக்கலாமா? வர வெள்ளிக்கிழமை முழுசா என்கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசணும், ஒரு வார்த்தை கூட தமிழ்ல பேசக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் உன்னை என் ஃப்ரெண்டா ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு நான் யோசிப்பேன். வெள்ளிக்கிழமைக்கு ஒருத்தன் சிக்கிட்டான். மாஸ்டர் பி1. யோ, இன்னும் பேப்பரை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இப்போதான் நெட் வந்துச்சே, அதை ஓப்பன் பண்ணால் எல்லாமே தெரியும். குடியா பா. மாஸ்டர் டீ போட்டிங்களா? போடுறேன். பேப்பர் எப்படிலாம் போடுங்க வேண்டியதாக இருக்கு. சார், லாஸ்ட்டாக என்ன சொன்னீங்க? டீ போட சொன்னேன். இல்லை, ஏதோ ஓப்பன் பண்ண தெரியும்னு சொன்னீங்களா? நெட்டை ஓப்பன் பண்ணால் எல்லா பேப்பரும் தெரியும் சார். ஓப்பன் பண்ணால் எல்லாம் தெரியுமா சார்? தெரியும்ண்ணா. ஓப்பன் பண்ணால் நல்லா தெரியுமா சார்? தெரியுன்றேன். அப்போ ஓப்பன் பண்ணிக்காமீங்க. இது உங்கள் ஊரில் நெட்டு, இதை நான் ஓப்பன் பண்ணோம். வாய் தர, நல்லா தர. ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் ஓபன் பண்ணி காட்டுவான். கம்ப்யூட்டருக்கு மவுஸ் கீழேனா உங்க நாக்கில் தாண்டா இருக்குது. நமக்கு ஒரு ஆள் இல்லாதனால வரம் போறலாம் கலாய்க்கிறான். காரைக்காலுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து தெரியா? ஆமா, எதுக்கு போற? குடிக்க போறேன். டேய், நீ குடிக்கிறதுக்கு நான் காரைக்கால் டிக்கெட் எடுத்து கொடுமா? போட. அப்ப பாண்டிச்சேரிக்காவது ஒரு டிக்கெட் எடுத்து தெரியா? ரெண்டு டிக்கெட்டா எடுத்துட்டோமா? போடா மூஞ்சி, போடான்ற. தில்வாலே துனியா, ராஜா இந்துஸ்தானி, கொச்சி கொச்சி ஒத்தாக்கே, ஏக்மார் தோத்து கூட. வண்டி நிறுத்தியா? யோ அந்தோனி சார், அவ இடி முரசு தானே? ஆமா சார். அவனை வர சொல்லியா? இந்த கூப்பிடுறேன் சார். யோ இடி முரசே, அவனை பார்க்க. இடி முரசே. என்ன சார்? வாயா, அங்க ஐயா கூப்பிடுறாரு சார். நான் சார் சும்மா உயிரை வாங்கினுக்குறீங்க. ஆயா சீக்கிரம், ஸ்லோவா வர்ற. வழக்கமா கோயில் கலசத்துக்கு தான் டார்ச் அடிப்ப, யார் இந்த பொண்ணு? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார். இங்க வாமா. இந்த ஆள் உனக்கு என்ன வேணும்? இவரு என்னோட. அதுக்கு மேல? அப்போ மாமாவுக்கு எல்லாம் மாமாவா? இல்ல, அதை விட மேல. இந்த சரளா எப்பவுமே எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்வா. இவரு என் மனதை மயக்கிய மன்மதன். ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. உன்னையே எண்ணியே வாழ்கிறேன்.
ஏமா, இவனை ஸ்டேஷன்ல வச்சு அடி அடி நடிச்சிருக்க. அப்பெல்லாம் அழாதவன ஒரு வார்த்தைய சொல்லி அழ வச்சிட்ட. கூட்டிட்டு போய் ஆறுதல் சொல்லுமா. என்ன சார், இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்க? இந்த விஷயத்த போன வாரம் வாரமலர்லயே போட்டாங்க. என்னையா சொல்ற? ஆமா சார், இதோ பாருங்க, காண்டாமிருகத்துக்கும் கழுதைக்கும் கார்.